சூப்பர் டேஸ்டி ஸ்நாக்ஸ் நெய் மிளகு கொள்ளு நம்ம nativespecial.com ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். nativespecial.com. இனி அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் அப்படிங்கிறது தனி கட்சி ஆரம்பிக்கிறது. அதுக்கு எந்த தடையுமே இல்லை. ஏன்னா அவர் அண்ணாதிமுக இல்லை, அவர் வெளியில தான் நிற்கிறார். தனியா வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு செயல்படுறதில்ல. என்னதான் வந்து நம்ம நாங்கள் இல்லாமல் அதிமுக நடத்திடுவீங்களா அப்படி இப்படின்னு சொன்னால் கூட அதுலேயே ஒரு அர்த்தம் இருக்கே. நாங்கள் இல்லாமல் அதிமுக நடத்திடுங்கன்னு அர்த்தம். அதிமுக இப்போ எடப்பாடி பக்கம் இருக்குது, என்ன சேர்த்துக்கங்கிறதுனால இடத்துல பொருள் ஆகுது. ஸோ அவர் மறைமுகமாக ஓபிஎஸ் அவர்களுடைய பதவி ஒருங்கிணைப்பாளர் ஒரு பக்கம் அது இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்தாச்சு. எம்எல்ஏ பொறுப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் என்ன அவங்க இருக்கு? எம்எல்ஏ பதவி பறிபோகாது அப்படிங்கிறது தான் சவுத்தில் மொத்தமாகவே வந்து பன்னீரவர்கள் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருந்தாங்க. அந்த கான்சன்ட்ரேஷனை இனி எடப்பாடி கேம்ப் வந்து உடைக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இவங்கள்ட்ட சிம்பிள் இருக்குது, கட்சி நிர்வாகம் கட்டமைப்பு இருக்குது, கட்சியினுடைய வங்கி கணக்கு விவரங்கள் எல்லாம் இனிமேல் இவங்க தான் கையாள போகிறாங்க, எம்எல்ஏக்கள் பலம் இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த தீர்ப்பானது வந்து பாஜகவுக்கு என்ன மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு? சர்க்கிளா இல்லை பாஜக நினைச்சது நடந்திருக்குன்னு எடுத்துக்கலாம். பாஜகவுக்கு சர்க்கிள் இல்லை, அண்ணாமலைக்கு சர்க்கிள். இந்த ஒற்றைத்தலைமை ஆனது பிடிக்காம தான் என்னை வந்து பழி வாங்குறார் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி மொத்த அதிமுக தொண்டர்களையும் அப்படியே டிஎம்கே பக்கம் எகச்சா திருப்பி விட்டுருவாப்ல. ஸோ இப்போ அதுக்குண்டான சூழல் எல்லாத்தையுமே பாமக வச்சுக்கிட்டு நம்மளை வந்து ஷட்டில் பண்ண பார்க்குறாங்களோ, டிஎம்கே பண்ண பார்க்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் விடுதலை சிறுத்தைகள் மத்தியில் இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் வணக்கம் நேயர்களே. விகடன் பொலிட்டிக் டாக் நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் நம்முடைய மூத்த நிருபர் திரு குரு அவர்கள். இந்த நேர்காணல் பகுதியில் 7 மாதங்களுக்கு பிறகாக அதிமுகவினுடைய அந்த பொதுக்குழு வழக்கு வந்து ஒரு முடிவை எட்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உச்சநீதிமன்றம் அந்த ஒத்திவைத்த தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க. இபிஎஸ்க்கு சாதகமான அந்த தீர்ப்பு அப்படிங்கிறதான் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. கடந்த காலங்களில் அதிமுகவில் பல்வேறு பிரச்சனைகள் நடந்தாலும் கூட ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகாக, அதாவது கிட்டத்தட்ட 2016 பிறகாக, 2021 தேர்தலுக்கு பிறகு மீண்டும் ஒரு பிரச்சனையை வந்து அதிமுக சந்திச்சிருந்தாங்க. இப்போ ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. இந்த தீர்வு அடுத்த கட்டமாக எதை நோக்கி போகும், இபிஎஸ் உடைய எதிர்காலம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற தொடர்பாக தான் ரொம்ப விரிவாக நம்ம பேசியிருப்போம். பல்வேறு கேள்விகள் நம்ம என்னுடைய மூத்த நிருபர் குரு அவர்கள்ட்ட முன்வைக்கிறோம், அங்கே பேசலாம். வணக்கம் ஜீவா. கடந்த காலங்களில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இந்த வழக்கினுடைய தீர்ப்பு நம்ம எப்படி பார்க்கலாம்? இபிஎஸ் அவர்களுக்கு எந்த அளவுக்கு இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கு? திரு எடப்பாடி அவர்களுக்கு இருந்த சட்ட சிக்கல்கள், சட்ட தடைகள், இது எல்லாத்தையுமே வந்து இந்த தீர்ப்பு தகர்த்தெறிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த பொதுக்குழு வழக்கு தான் மிகப்பெரிய ஒரு தடைகளாக இருந்துச்சு. அவர் ஒற்றை தலைமையா உருவாகிறதுக்கு இந்த ஒரு கேஸ் மட்டும்தான் அவங்களுக்கு பெரிய இதாக இருந்தது. இந்த கேஸ் இருந்ததுனால தான் அவங்களால இந்த ரெட்டலை சிம்பிள் கிடைக்கிறதுல கூட அவங்களுக்கு சிரமம் ஏற்பட்டு இந்த இடையீட்டு மனு, இப்போது இந்த இடைத்தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாக இடையீட்டு மனு வந்து தாக்கலாகி சிம்பிள் வந்து தற்காலிகமாக தமிழ் மகன் ஹுசேன், அவைத்தலைவர் தமிழ் மகன் ஹுசேனுக்கு வழங்கப்பட்டுச்சு. இதில் இன்னும் ரொம்ப பியூட்டி என்னென்னா, இந்த இடையீட்டு மனுவில் தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சுல, இடைக்கால தீர்ப்பு, இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் சிம்பிள் வந்து இவங்களுக்கு தான்ப்பா, தமிழ் மகன் ஹுசேனுக்கு தான், நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அதற்கான கால வரையறை முடிகிறதுக்கு முன்னாடியே இந்த பொதுக்குழு வழக்கினுடைய தீர்ப்பு வழியாக இருக்குது. இதுதான் நம்ம ரொம்ப கூர்ந்து பார்க்க வேண்டிய விஷயம். இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 5-6 நாள் இருக்கு, 5 நாள் இருக்கு. அந்த 5 நாள் பீரியடு முடிகிறதுக்கு முன்னாடியே இந்த பொதுக்குழு தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கு. அது எடப்பாடிக்கு சாதகமாக வழங்கியிருக்கு. அவருக்கு இருந்த சட்ட சிக்கல்களை எல்லாத்தையுமே உடைச்சிருக்காங்க. ஸ்பீச்லயே தெரிஞ்சிச்சு, மதுரையில் இன்னைக்கு கொடுத்த ஸ்பீச்லயே ரொம்ப படபடப்பா இருந்தது. ஆமா, ரொம்ப யாருமே எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பா தான் அவர் அதை சொல்றாரு, வெளிப்பட சொல்றாரு. ஆனா உண்மை நிலை அது இல்லை. நம்ம விசாரிச்ச வகையில அவங்க எதிர்பார்த்த தீர்ப்பு தான். ஏன்னா வந்து அவங்க ரொம்ப கான்பிடென்டாவே இருந்தாங்க. ஒரு டிவிஷன் பெஞ்சுன்னு சொல்லுவாங்க, அதாவது அமர்வுல உயர்நீதிமன்ற அமர்வு வந்து பொதுக்குழு செல்லும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. இந்த தீர்ப்பை தான் உச்சநீதிமன்றம் வந்து ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்தாங்க. அந்த கான்ஃபிடென்ட்ல அவங்களுக்கு அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. மேபி அவங்களுக்கு சர்ப்ரைஸா இன்னைக்கு தீர்ப்பு வந்தது ஒரு வகையில ஒரு சர்ப்ரைஸா இருந்தது. கொஞ்சம் ஒரு அந்த சக்தியா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய உந்து சக்தி. குறிப்பா அந்த தேர்தல் பேஸ் பண்ணிட்டு இருக்க அந்த நேரத்துல
அதிமுக தொண்டர்களுக்கும் எடப்பாடி கேம்பஸ் சேர்ந்தவங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ், குறிப்பாக ஆர்பி உதயகுமாருக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ். ஏன்னா அவர் வந்து எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆக வேண்டியதற்கான அந்த பிளாக்கும் எடுத்துருச்சு. இனி அவருக்கு எதிர்கட்சி அவர் போட்ட ஸ்டேஜ்லயே அவருக்கே மாலை விழுந்திருக்கு. அது வந்து ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு விஷயம் தான் எடப்பாடி பொறுத்த வரைக்கும். குறிப்பாக மதுரையில் வந்து அந்த விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது இன்னும் அவங்களுக்கு ஒரு அந்த ஏரியாக்களில் அதிமுகவை அடுத்தக்கடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான இல்லை ஓபிஎஸோட அந்த இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுமாங்கிற கேள்வியும் வந்துடுது. கண்டிப்பாக உருவாகும். ஏன்னா நீங்கள் திரு பன்னீர் அவர்களுடைய கேம்பில் பாருங்கள், இப்போ சீனியர்ஸ்னு பார்க்க போனீங்கன்னா வைத்தலிங்கம் மட்டும்தான் நீங்கள் ஃபேஸ் வேல்யூ இருக்கிறாரு. மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகர் எல்லாருமே தலைவர்கள் தான் இருக்கலன்னு சொல்லலை, பட் கிரவுண்ட் பாலிட்டிஷியன் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு 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 நிலப்பரப்பை கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கிற பகுதிகளை பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் அவர்களை விட உங்களுக்கு வைத்தலிங்கத்தை ஒரு படி மேலே சொல்லலாம். ஏன்னா ஃபீல்டு ஒர்க்கர் அவர். இப்போ அவரே வந்து சில ஆஸ்லேஷனில் இருக்கிறதா தான் நமக்கு தகவல் சொல்கிறாங்க. என்ன தான் வந்து நம்ம நாங்கள் இல்லாமல் அதிமுக நடத்திடுவீங்களா அப்படி இப்படின்னு சொன்னால் கூட அதுலேயே ஒரு அர்த்தம் இருக்கே, நாங்கள் இல்லாமல் அதிமுக நடத்திங்கன்னா அர்த்தம் அதிமுக இப்போ எடப்பாடி பக்கம் இருக்குது என்ன சேர்த்துக்கங்கிறதான இடத்துல பொருளாகுது. ஸோ அவர் மறைமுகமாக ஏன்னா பன்னீர் அவர்களோட சேர்ந்து அவர் நிறையா எழுந்துட்டார் அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். இந்த ஏழு மாதங்களில் அவர் சந்தித்த இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய இழப்பு. கட்சியிலேருந்து நீக்கப்பட்டார், பொறுப்புகள்லேருந்து நீக்கப்பட்டார், எல்லாம் நீக்கப்பட்டு இப்போது பன்னீர் அணியில் கட்சியினுடைய இணை ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டார். நாங்கள் எல்லா அங்கீகாரத்தையுமே இந்த ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது தவிடுபடியாக்கி அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது செல்லும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை மறைமுகமாக கொடுத்துருக்காங்க. இந்த பொதுக்குழுலேயே அவங்க வந்து நீக்கப்பட்டாங்க, அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஜூலை 11 நடந்த பொதுக்குழுவில் அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட கையோட இவங்க 4 பேரையும் வந்து கட்சியிலேருந்து நீக்கினாங்க. ஸோ அது எல்லாமே செல்லும் அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு. ஸோ எதிர்காலம் அப்படிங்கறது பார்க்கும்பொழுது பன்னீர் அவர்களுக்கான எதிர்காலம் வந்து மிகப்பெரிய அளவில் இருண்டா தான் இருக்குது. அதாவது பன்னீர் அவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்வியாக இருக்கும். பலரும் சமூக வலைதளங்களில் பேசும்போது சொல்கிறதுன்னா இபிஎஸ் அவர்களுடைய மீண்டும் வந்து இணையிற்கான வாய்ப்புகள் உருவாகுமான்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க, பாஜகவோட போயிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. என்ன மாதிரியான சூழல்லாம் இருக்கு? நீங்கள் முதல்ல கேள்விய கேள்வியிலேருந்து நம்ம தொடர்ச்சியாக சொல்கிறேன், அதுக்கான இதற்கான பதில் அதில் ஏதாவது ஒளிந்திருக்கு. சவுத்தில் மொத்தமாகவே வந்து பன்னீர் அவர்கள் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருந்தாங்க. அந்த கான்சன்ட்ரேஷனை இனி எடப்பாடி கேம்ப் வந்து உடைக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இவங்கள்ட்ட சிம்பிள் இருக்குது, கட்சி நிர்வாகம் கட்டமைப்பு இருக்குது, கட்சியினுடைய வங்கி கணக்கு விவரங்கள் எல்லாம் இனிமேல் இவங்க தான் கையாள போகிறாங்க, எம்எல்ஏக்கள் பலம் இருக்குது, இது எல்லாத்தையும் வச்சுட்டு கொங்கு ரீஜியனில் அவங்க ஆல்ரெடி டாமினேட்டட், வடபகுதியில் உங்களுக்கு கேபி முனுசாமி, சிவி சண்முகம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ தென் தமிழகத்தில் அவங்க இனி கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. இனி கட்சி இதுதான், இந்த செட்டப்குள்ளே வாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய டிமாண்டாக இருக்கும். பன்னீரோட எதிர்காலங்கிறது தென்பகுதியில் தான் இருக்குது பெரும்பகுதி, அதை இவங்க உடைக்க ஆரம்பிப்பாங்க. இனிமேல் அதுக்குண்டான தளபதிகள் ஒன்றும் பெருசாக இல்லை. அந்த தளபதிகள் இருக்கக்கூடிய 1-2 ஒர்க்கர்ஸையுமே வந்து கூப்பிட்டு இந்த பக்கம் அவங்களை ஐசோலேட் பண்ணி இந்த பக்கம் அழைச்சிட்டு எடப்பாடி பக்கம் அழைச்சிட்டு வர்றதுக்கான முயற்சிகள் இனி வந்து வேகம் எடுக்கும். இனி வந்து பன்னீர் ஆல்ரெடி இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த தீர்ப்பு வெளியான பிறகு அவர் இன்னைக்கு 4-5 திருமண நிகழ்வுகளுக்கு தேதி கொடுத்துருந்தார், பெரிய குளத்தில் தான் இருக்கார் இன்னைக்கு. அந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டாப்புல, ரத்து பண்ணிட்டு எங்கோ ஒரு இடத்துலேருந்து வர்றாரு, அவர் கார் மட்டும் தான் வருது, அவர் மட்டும் தான் இறங்குறாரு, யாரையோ யாருமே இல்லை, யாரை பார்த்து வணங்குறாருன்னு தெரியல, வணங்கிட்டு அவர் பாடு உள்ளுக்குள்ள போகிறார், ரொம்ப சோர்வாயிட்டார். ஸோ பன்னீருடைய நிலை அப்படிங்கிறது இன்னைய நிலைமையில தனிமரமாக தான் அவர் இருக்கிறாரு. அது வந்து தோப்பா மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான சூழல் இப்போதைக்கு இல்லை. என்ன ஆப்ஷன் இருக்கு அவருக்கு, என்ன ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடுது. ஏதாவது மீண்டும் மேல்முறையில் அப்படின்லாம் போனாலும் கூட தேர்தல் ஆணையத்துக்கு கீழே மட்டும்தான் அந்த வழக்குங்கிறது பெண்டிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பே வந்து ஒரு இறுதியான தீர்ப்பாக நம்ம எடுத்துக்க வேண்டிய சூழல் இருக்கு. என்ன வாய்ப்புகள் இருக்கு? நம்ம சீராய்வு மனு போடுற மாதிரி இருக்காங்க, இந்த தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு போடுற மாதிரி இருக்காங்க. இந்த சீராய்வு மனுவை அவங்க எந்த அளவுக்கு விசாரணைக்கு ஏற்பாங்க, அது எப்படி விசாரிக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் அது சட்டத்துக்கு உட்பட்டது. ரெண்டாவது, இந்த சீராய்வு மனுவில் இடைக்கால தீர்ப்பு ஒருவேளை ஸ்டே ஆர்டர் கொடுத்தா மட்டும்தான் பன்னீருக்கு வந்து அதுக்குண்டான ஸ்கோப் கிடைக்கும். நானும் இந்த கட்சியின் உறுப்பினர், நானும் ரெட்டலைக்கு கையெழுத்து போடக்கூடியவன் தான் அப்படிங்கிற அந்த கிளைமை வந்து அவர் எப்போ எடுத்துக்க முடியும்னா, இந்த சீராய்வு மனுவை வந்து அவங்க விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு எடுத்துட்டு ஸ்டே கொடுக்கணும், ஸ்டே கொடுத்தா மட்டும்தான் அது செல்லுபடி ஆகும். ஆனால் தேர்தல் ஆணையம் வந்து சமீபத்தில் அந்த இரட்டலை பிரச்சனையின் போது உங்களுக்கு எங்களுடைய பதிவின்படி 2021 அந்த காலகட்டத்தில் வந்து 2 பேர்
ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் வந்து ஒற்றை வாக்கில் வந்து நீங்கள் தேர்வு செய்யப்பட்டதாக நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது பதிவு பண்ணுங்கிறாங்க. இப்போ அதுவும் வந்து அவருக்கு ஒரு கை கொடுக்குமாங்கிற கேள்வி வருது. அவர் கை கொடுக்காது. ஏன் கை கொடுக்காது அப்படின்னா, அவங்க அதை சொன்னதுக்கு காரணமே பொதுக்குழு வாக்கு ஸ்டே பெண்டிங்கில் இருந்தது தான். இப்போ அதுதான் தீர்ந்துருச்சுல. நான் முதல்ல சொன்ன மாதிரி சட்டச்சிக்கல்கள் எல்லாமே உடஞ்சிருச்சுப்போ. இப்போது எடப்பாடி கேம்ப் அடுத்து என்ன செய்ய இருக்கிறாங்கன்னா, முதல்ல பொதுச்செயலர் எலெக்ஷன் நடத்த போகிறாங்க. கேபி முனுசாமி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு விரைவிலேயே பொதுச்செயலர் தேர்தல்னு, அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த அவங்க வச்சிருக்கிற கண்டிஷன்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்க, ஒரு இத்தனை மாவட்ட 20 மாவட்ட செயலர் வந்து வழிமொழிக்கணும், 10 மாவட்ட செயலர் முன்மொழிக்கணும், இது மாதிரிலாம் வந்து 10 வருஷமாக இருக்கணும். இதெல்லாம் அவங்க கிரைட்டீரியா வச்சுருக்காங்கல்ல, இந்த கிரைட்டீரியாலாம் எடப்பாடியை தவிர வேறு யாராலையும் அந்த இடத்துல பூர்த்தி பண்ண முடியாது. ஸோ டிஃபேக்டாகவே அவர் வந்து தேர்தல் இன்றி ஒருதலை ஒருமுகமாகவே அவர் வந்து பொதுச்செயலர் தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது நடந்ததுக்கு பிறகு எலெக்ஷன் கமிஷனுக்கு அவங்க அந்த அஃபிடேவிட்ஸை தாக்கல் பண்ணுவாங்க. இது மாதிரி எலெக்ஷன் நடந்துச்சுங்க, இதுதான் தீர்ப்பு, இது ரெண்டும் இதையும் ஜாயின் பண்ணி அவங்க போயிட்டு சொல்லுவாங்க, எலெக்ஷன் கமிஷனில் தாக்கல் பண்ணுவாங்க. அதை ஏற்று தேர்தல் ஆணையம் இந்த சட்ட விதிகளை மாற்றி இவரை ஒற்றை தலைமையாக அங்கீகரிக்கும் அப்படிங்கிறது தான் நடைமுறை. இது ஃபஸ்ட்டு நடக்கும். ரெண்டாவது, சட்டமன்ற செயலகத்தில் அவங்க மனு ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க. அதன் அடிப்படையில் சட்டமன்ற கட்சியினுடைய துணைத்தலைவராக, எதிர்கட்சி துணைத் தலைவரா ஆர்வி உதயகுமாரை கொண்டு வர்றது. அதான் இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சட்டப்பேரவையில் அந்த கடிதம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதற்கு வந்து இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு மட்டும் போதுமா, இல்லை தேர்தல் ஆணையத்துடைய ஒரு ஒரு விளக்கமும் தேவைப்படுமா? அது சபாநாயகரனுடைய முடிவை பொறுத்து இருக்கு. சபாநாயகர் சரி இதுவே போதுங்க, நீங்கள் பொதுக்குழு அந்த தீர்ப்பை கொண்டு வாங்க, அதை வச்சே நாங்கள் பண்ணிக்கிறோம், ஏன்னா இதுவே சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான், இதை வச்சே போதும் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் முடிவெடுக்கலாம். இல்லைங்க, எனக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கணும், நீங்கள் அங்கே போய் கடிதம் வாங்கிட்டு வாங்கன்னு சபாநாயகர் சொல்கிறாரு அப்படின்னா அவங்க எலெக்ஷன் கமிஷன் போயிட்டு தான் வருவாங்க. ஸோ இதுக்கான வேகம் வந்து இப்போது எடப்பாடி கேம்ப்ல ஒன்றுமே இல்லை. அவங்க ஆல்ரெடி கம்ஃபர்டபுள் வின், எலெக்ஷனில் வின் பண்ணுறாங்களோ இல்லையோ, அவுட் ஆஃப் எலெக்ஷன் வந்து அவங்க கட்சிக்குள்ளே அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பொறுத்த வரைக்கும் பொதுச்செயலாளர் எலெக்ஷனை ஃபஸ்ட்டு நடத்திட்டு அதை எலெக்ஷன் கமிஷனில் அங்கீகரிக்கிறதுக்கு உண்டான வேலைகளில் தான் முதல்ல ஈடுபடுற மாதிரி இருக்காங்க. அதன் பிறகு தொடர்ச்சியாக இப்போ என்ன கூட்டத்தொடர் இன்னும் இல்லையே, இப்போ பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும்பொழுது தானே தெரியும். அதுக்கு முன்னதாக அவங்க அதுக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க அப்படிங்கிறதா எனக்கு கிடைக்கிற தகவல். ஓபிஎஸ் அவர்களுடைய பதவி ஒருங்கிணைப்பாளர் ஒரு பக்கம் அது இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்தாச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி சட்டப்பேரவைக்குள்ளேயும் அந்த பொறுப்பு அப்படிங்கிறது, எம்எல்ஏ பொறுப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் என்ன ஆகுங்கிற கேள்வி. எம்எல்ஏ பதவி பறிபோகாது அப்படிங்கிறதான் நம்ம விசாரிச்சவர்கள் சொல்கிறாங்க. எப்படின்னா, இந்த கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது, இப்போது ஜீவா இருக்கார், ஜீவா ஒரு பார்ட்டியில் இருக்கார், எம்எல்ஏ இருக்கார், இவர் இந்த கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு அவராக சுயமாக போனார் அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டம் பாயும். பட் நான் வந்து அந்த கட்சியினுடைய தலைவர், உங்களை விளக்கிடுறேன்னு வச்சுக்கோங்க, போங்கப்பா அப்படின்னு சொல்லி விளக்கிடுறேன் அப்படிங்கிறப்போ அந்த கட்சி தாவல் தடை சட்டம் அந்த இடத்துல பாயாது, நீங்கள் சுயேட்சை எம்எல்ஏக்களாக தொடருவீங்க அப்படிங்கிறது தான் நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். தேமுதிக இருந்த எம்எல்ஏக்கெல்லாம் ஜெயலலிதா போய் சந்திச்சாங்க. ஆமாம், அவங்கள வந்து இப்போ கடைசி வரைக்குமே அவங்க வந்து ஆமாம் நீக்கலை அப்படி நீக்கலை அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அந்த வழிமுறையில் நீங்கள் சுயேட்சை எம்எல்ஏக்களாக இவங்க மூணு பேரும் யாராருனாக்கா, ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், இவர்கள் மூன்று பேரும் தொடர்வதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது எப்போ உங்களுக்கு பிரச்சனையாகும் அப்படின்னா, என்றைக்கு வந்து இவங்க அதிமுக கிளைம் எடுக்கிறாங்க, இல்லை நான் தான் ஒரிஜினல் அதிமுக அப்படின்னு சட்டமன்றத்துக்குள்ள சொல்கிறாங்களோ அன்னைக்கு தான் இது பிரச்சனையாகும். அப்போ யார் பிரச்சனை பண்ணுவார்னா, கொறடா வேலுமணி வந்து அதில் எழுந்து, இந்த கட்சியினுடைய கொறடா நான், சட்டமன்றத்துக்குள்ளே நான் சொல்கிறது தான் எல்லாருமே கேட்கணும், இவர் யார் எங்கள் கட்சியை பற்றி பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்னைக்கு பிரச்சனை பண்ணார் அப்படின்னா, பன்னீர் அவர்களுடைய பதவிக்கு அன்னைக்கு பங்கம் வரும். இந்த மூணு பேர் பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா, இல்லை மிஸ் ஆகிருக்கிறது ஐயப்பன் மட்டும்தான். உசிலம்பட்டி ஐயப்பனை இந்நேரம் வரைக்கும் எடப்பாடி கேம்ப் வந்து அதிமுகலேருந்து விளக்கலை. ஸோ அவர் வந்து இப்போ வரைக்குமே அதிமுக எம்எல்ஏ தான், ஸோ அந்த சைடு போகலை டிஃபேக்டாக. அவர் ஒருவேளை எடப்பாடி கேம்ப் பக்கம் வந்துட்டார் அப்படின்னா அவர் பதவி தப்பும். அப்படி இல்லை அப்படின்னா இவங்க அவங்களை நீக்காமையே வச்சுருக்காங்கன்னு வச்சுங்க, ஒரு நோட்டீஸ் ஒன்று விடுவாங்க. எப்படி விடுவாங்க அப்படின்னா, சட்டமன்றத்தில் வந்து ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றுறாங்க கவர்மெண்ட்டு, இல்லை ஏதோ சம்திங் ஏதோ கொண்டு வர்றாங்க, சட்ட விதி ஏதோ கொண்டு வர்றாங்க, அப்போது கொறடாங்கிற முறையில் இந்த எம்எல்ஏக்கள் எல்லாருக்கும் ஒரு உத்தரவு போடுவார், வேலுமணி போடுவார், அந்த உத்தரவை ஏற்று இவர் நடக்கணும், யார் ஐயப்பன் நடக்கணும். ஒருவேளை மீறுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் இவர் கட்சி தகவல் தட சட்டம் இவர் மீறிட்டார், எங்கள் பாட்டிலே இல்லை அப்படி இப்படின்னு ஒரு பிரச்சனைகளுக்கு அவர் பதவிக்கு வேட்டு வைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. இன்றைய சூழ்நிலைக்கு ஆல்ரெடி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஏகப்பட்ட ரோஸ் மில்க்கு பச்சைத்தாள் அப்படி இப்படின்னு நிறைய கொட்டியாச்சு. இன்னொரு இடைத்தேர்தலை சந்திக்கிற அளவுக்கு அதிமுகலையும் யாரும் தயாராக இல்லை, ஆளுங்கட்சியிலையும் யாரும் தயாராக இல்லை. ஸோ எல்லாருமே எனர்ஜி அவுட்டு.
மொத்தத்தையும் கொண்டு வந்து ஒரு இதில் கொட்டியாச்சு. அப்படிங்கிறப்போ இன்னொரு இடைத்தேர்தலை சந்திக்கிறதுக்கு யாருமே தயாராக இல்லை. அதனால இவங்க மூணு பேரும் பதவி பறி போயிடும், இல்லை ஐயப்பனோட பதவி பறி போயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூட்டோட சூடாக இப்போ நடக்காது. இடைத்தேர்தலுடைய இந்த கடைசி காலகட்டத்தின் போது பாஜக தான் வந்து ஒரு ரோலை ப்ளே பண்ணாங்க, ரெண்டு பேர்த்தையும் இணைக்கணும், இணைச்சு அந்த தேர்தலை சந்திக்கணும் அப்படின்ட்டு. இந்த தீர்ப்பானது வந்து பாஜகவுக்கு என்ன மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு? சர்க்கிளா இல்லை பாஜக நினைச்சது நடந்திருக்குன்னு எடுத்துக்கலாம். பாஜகவுக்கு சர்க்கிள் இல்லை, அண்ணாமலைக்கு சர்க்கிள். அப்படிதான் இந்த தீர்ப்பை நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா பாஜகவுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, முதல்ல பாஜக கிட்ட இப்படி ஒரு தூது போனது உண்மை. ஒரு தூது போய் தான் சில விஷயங்கள் இங்கே டெல்லியில் நடந்ததை நம்ம சொல்கிறாங்க. ஒரு இரண்டு முன்னாள் அமைச்சர்கள், ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி, இவங்க போயிட்டு எடப்பாடி பாஜகவுக்கு ஏன் அவசியம் அப்படிங்கிறத அங்கே டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா என்டிஏ அப்படிங்கிற ஒரு கூட்டணி இருக்கு பாருங்க, ஒரு பெரிய பேனரு, அந்த பேனருக்குள்ளே எடப்பாடி இல்லை அப்படின்னா இவங்களால அந்த பேனரில் ஃபோட்டோ அடிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாமல் போயிடும். இந்த பக்கம் சிவசேனா கட்சியிலேருந்து ஏக்நாத் ஷிந்தேன்னு ஒருத்தரை வச்சுருக்கிறாங்க, கூட்டணிகளை வச்சுருக்கிறாங்க. இந்த பக்கம் அதிமுகலேருந்து எடப்பாடிங்கிற ஒரு ஆளை வச்சுருக்கிறாங்க. இது ரெண்டு மட்டும் தான் பெரிய கட்சி, தவிர்த்து பெரிய கட்சி அப்படிங்கிறது இல்லை, எங்கேயுமே இல்லை. என்டிஏக்குள்ள பெரிய கட்சியும் இல்லை, பிஜேபி, சிவசேனா, அதிமுக, இது மூணையும் தாண்டி ஒன்றும் கிடையாது. தெலுங்கு தேசம் வந்ததுன்னா அதை வேணா எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒருவேளை பிஜேபி ஏடிஎம்கே கழட்டி வர்றாங்கன்னு வச்சுங்க, வேற என்ன பண்ண முடியும்? ஏக்நாத் ஷிண்டே யாருங்கிறது ஊருக்கே தெரியும், அவருடைய பின்புலம், அவர் எங்கே எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஒரிஜினலாக ஒரு ஒரு கீழேருந்து மேலேருந்து வந்து ஒரு தலைவனாக இருக்கிறது அப்படிங்கிறதுன்னு பார்க்க போனீங்கன்னா, கணக்கில் பார்க்கணிங்கன்னா எடப்பாடி அவர் தான் இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு நபரை நம்ம இழந்துடக்கூடாது. அந்த பேனர்லேருந்து கூட்டணி கட்சிகள்லாம் வெளியே போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்டிஏன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆல்ரெடி அவங்க அந்த பேனரே அடிக்கவே இல்லை அவங்க, அவங்க நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இடைத்தேர்தலையே அப்படி ஒரு கூட்டணி பேரே அவங்கள புது கூட்டணி பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனர் வச்சு ஓடிட்டு இருந்துச்சு. மோடி படத்தை போட்டதுக்கெல்லாம் வந்து இவர் படத்தை ஏன் போடுறேன்னு சண்டை வேறு நடந்துச்சு. அண்ணாமலையே கேம்பெயினுக்கு வர வேணாம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இது மாதிரி பல பிரச்சனைகள் அங்கே நடந்து பாஜக ஒதுக்கக்கூடிய சூழலை அதிமுக கிளவராக பண்ணிகிட்டே இருக்கு. இந்த ஹீட் ஆகிட்டே இருக்கும்பொழுது நீங்கள் ரொம்ப போட்டு டம்ப் பண்ணிங்கன்னா அவர் மொத்தமாகவே உங்களை கைகட்டி போயிடுவார். இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். 2024 எலெக்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஏதோ லாபி பண்ண போய் அதுக்கு பிறகு டெல்லி வந்து கொஞ்சம் கூலானதாக நமக்கு தகவலை சொல்கிறாங்க. இது அண்ணாமலைக்கு ஏன் சர்க்கிள் அப்படின்னா, பர்சனலாக அண்ணாமலையுடைய குரோத் அப்படிங்கிறது எடப்பாடியினுடைய வளர்ச்சியினால் அப்படியே நின்றுச்சு. குறிப்பாக அந்த வெஸ்டர்ன் பெல்ட்டில் சொல்கிறீங்களா? குறிப்பாக வெஸ்டர்ன் பெல்ட்டில் சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு தலைவருக்கும், இப்போ வைத்தியலிங்கம் எடுத்துங்க, தஞ்சாவூரில் ஒரு தலைவர், சிவி சண்முகம் வட மாவட்டத்தில் ஒரு தலைவர், விழுப்புரம் அந்த ஏரியாவில் ஒரு தலைவர், அது மாதிரி வேலுமணி கொங்குரிஜியில் தலைவர், ஆர்பி உதயகுமார் செல்லூர் ராஜு அங்கே அந்த தலைவர், இது மாதிரி வந்து ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒரு தலைவர்கள் இருப்பாங்க. அது மாதிரி அது வந்து ஒரு பேஸு. நீங்கள் மற்ற பறந்துபட்ட பெரும் தலைவர்களாக இருந்தால் கூட அவங்களுக்குன்னு ஒரு பேஸ் இருக்கும். அந்த பேஸ் வந்து அண்ணாமலைக்கு உருவாகிறத எடப்பாடியினுடைய வளர்ச்சி வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கு, குறிப்பாக இந்த தீர்ப்பு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு சமுதாயத்தின் தலைவராக அவர் பறந்துபட்ட எல்லா சமுதாயத்தின் தலைவர் தான் எடப்பாடி, அதை நம்ம இருக்கிறதுக்கு இல்லை. ஆனால் தங்களுடைய சமுதாயத்தின் தலைவராக ஒரு சமுதாயம் அவர் அங்கீகரிக்குது, இவர் எங்கள் ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் கொடுக்குது. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. கொங்கு மண்டலத்துலேருந்து ஒருத்தர் ஒரு கிளைச்சலராக எழுந்து மேலேருந்து வந்திருக்காரு அப்படிங்கிறத அங்கீகரிக்குது. ஸோ அப்போ அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது எடப்பாடிக்கு ஸ்ட்ராங்காக இப்போ இந்த தீர்ப்பின் மூலமாக தெரிய வந்துருச்சு. இதை எப்படி அண்ணாமலை அவர்கள் உடைச்சு நானும் ஒரு இந்த ஏரியாவில் ஒரு பெரிய ஆள் தான் அப்படின்னு எப்படி வளர முடியும்? அவர் இருக்கிற வரைக்கும் இவர் வளர முடியாது அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். ஸோ அந்த அந்த இடத்துல இப்போது ஒற்றை தலைமையாக எடப்பாடி அவர்கள் உருவாகி இருக்கிறதுனால அண்ணாமலை வளர்வதற்கான ஸ்கோப் அப்படிங்கிறது இந்த கொங்கு ரீஜியனில் ஸ்டாப் ஆகிடுச்சு. இனி வந்து அதர் தன் திட்ட அந்த கொங்கு ரீஜியனுக்குள்ளே தனக்கான தளபதிகளை உருவாக்கி அவர் தன்னை வளர்த்துக்க வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கு அப்படி தான் அவர் நடைபயணம் கிளம்ப போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே கர்நாடக எலெக்ஷன் எலெக்ஷன் வந்துருச்சு, கல்யாண எலெக்ஷன் முடிஞ்சு வந்து அவர் நடைபயணம் ஆரம்பிக்கணும், அதுக்குள்ளே வெயில் வந்துடும், அதுக்கப்புறம் ஸ்கூல் திறந்துடும், இது மாதிரி பல விஷயங்கள் ஓடுன்னு வைங்களேன். ஸோ என்னென்னா, இந்த கொங்கு ரீஜியனில் தன்னை ஒரு மிகப்பெரும் ஆளுமையாக, மிகப்பெரும் தலைவனாக அவர் உருவாக்கி கொள்வதற்கான அந்த வாய்ப்பெல்லாம் இருந்தது பார்த்தீங்களா, அந்த வாய்ப்பு எல்லாத்தையுமே அந்த ஒற்றை தீர்ப்பு அப்படிங்கிறது அப்படியே உடச்சு விட்டுருச்சு. ஸோ இது வந்து இந்த இடி வந்து பன்னீர் அவர்களுக்கு மட்டும் இல்லை, அண்ணாமலையின் வளர்ச்சிக்கும் கூட ஒரு மிகப்பெரும் தடை தான் இந்த தீர்ப்பு. பாஜக வந்து நம்பிட்டு இருந்த பன்னீர்செல்வம் அவர்களை வந்து பாஜக என்ன பண்ணுங்கிற கேள்வி வந்துருது. அண்ணாமலை அவர்கள் தான் வந்து சிட்டி ரவியை கூட்டிட்டு வந்து பார்த்த சம்பவம்லாம் நடந்துச்சு. பன்னீர்செல்வம் அவர்களை பாஜக என்ன பண்ணுவாங்க, எப்படி அதை வந்து பயன்படுத்துவாங்களா, இல்லை அவ்வளோதானா முடிஞ்சாங்கிற கேள்விலாம் வந்துருது. ஆல்ரெடி அவரை நட்டத்தில் விட்டாங்க, அவர் அதுக்கான ஸ்கோப்பையும் ஹோப்பையும் பெருசளவில் இழந்துட்டாரு. இனி அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் அப்படிங்கிறது தனி கட்சி ஆரம்பிக்கிறது. அதுக்கு எந்த தடையுமே இல்லை, ஏன்னா அவர் அதிமுகவில் இல்லை, அவர் வெளியில் தான் நிற்கிறார். தனியாக வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து செயல்படுறதில் அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை.
அந்த முடிவை நோக்கி தான் வைத்தியலிங்கமாக இருக்கட்டும், இதர நிர்வாகிகளாக இருக்கட்டும், எல்லாருமே அவர் புஷ் பண்ணுறாங்க. பாஜக சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பாஜகவில் இப்போ சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவருடைய மனநிலையை பார்த்தீங்கன்னா இப்போ சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி 1 or 2 இயர்ஸில் அதுக்கான வாய்ப்புகள் அமையலாம். தனி கட்சி ஆரம்பித்து திருச்சியில் ஒரு பெரிய அளவில் மாநாடு நடத்துறது முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த வாக்கு சதவீதத்தில் வந்து இப்போ 2024 போட்டிக்கிட்டு தங்களுடைய வாக்கு சதவீதத்தை ஒரு குறிப்பிட்ட அளவு வெற்றி காட்டணும். முழு கட்சி ஆரம்பிச்சும் கூட பாஜகவில் வந்து கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு அந்த அலையன்ஸு இருக்கு. ஜீவா அந்த அலையன்ஸும் இருக்குது. எப்படின்னா பாஜக பாஜகவுடைய உள்பிரிவுன்னு சொல்லி அதுக்குள்ளே அவங்க வாங்குற கோட்டாவில் அதுக்குள்ளே குட்டி கோட்டா போட்டு பன்னீர் அவர்களுக்கு ஒரு சீட்டு, டிடிவிக்கு ஒரு சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம் கலையன்ஸ்கில் இவங்களை வச்சுக்குவாங்க. இந்த காம்ப்ரமைஸ் ஃபார்முலாவுக்கு தான் இப்போ பிஜேபி ஒர்க் பண்ணிகிட்ருக்கு எடப்பாடியோட. எடப்பாடி அதெல்லாம் முடியவே முடியாதுங்க, நான் ஸ்டேஜில் இருக்கும்போது இவெல்லாம் ஏறினா அவரை தொலைச்சி விடுவேன் அப்படின்னு அவர் ஒருவேளை சொன்னார் அப்படின்னா அப்போ அங்கே சிக்கல் வரும். அந்த நேரத்தில் எடப்பாடி என்ன முடிவெடுக்கிறாருன்னு தெரியல. இன்றைய சூழ்நிலைக்கு இந்த ஒரு அலையன்ஸ் ஃபார்முலாவை சொல்லியிருக்கிறாங்க பன்னீர் கேம்க்கு, நம்மளாம் உங்களை கைவிட மாட்டோம், ஏன் கவலைப்படுறீங்க, இன்றைய சூழ்நிலைக்கு அவர் ஆதரிக்க வேண்டியதாகி போச்சு, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு வேறு வழி இல்லை, வேறு என்ன பண்ண முடியும், எங்கேயுமே போக முடியாது. அவரால் திமுகவுக்கு போக முடியாது. திமுகவுக்கு போனால் எப்படி ஆகுங்கிறது அவருக்கே தெரியும், அதனால் அங்கே போக முடியாது. அண்ணா திமுக பக்கம் சேர்த்துக்க மாட்டாங்க. பிஜேபி பக்கம் போகலாம், வாய்ப்பு இருக்குது, ஆனால் ஆல்ரெடி அங்கே உள்ளுக்குள்ளே 10 கோஷ்டி இருக்குது, போய் 11 கோஷ்டியாக தான் உட்காரணும். ஸோ அவருக்கு இருக்கிற ஆப்ஷனுங்கிறது உங்களுக்கு தனிக்கட்சி ஐடியாவை போயிட்டு ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படியே ஓட்டிட்டு ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக போயிட்டு பாஜகவில் சேர்ந்துட்டோம் அப்படின்னா ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா, மதுரையில் ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது ஓபிஎஸ் அவர்களை உள்ள சேர்த்துப்பீங்களா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. வைக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் தான் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், வரவங்க வரலாம் அப்படின்னு எப்போ அழைப்பு கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அது ஒரு லைக் சமீட்சை மாதிரி சொல்லாமல் யாருக்கு அவர் சொல்கிறாருங்கிற கேள்வி. க்ளீன் சிக்னல், பன்னீரை விட்டு ஓடியாங்க அப்படின்றது, கூட இருக்கிறவங்க வாங்க அப்படி எல்லாரையும் வாங்க தான் சொல்கிறது, அவர் விட்டு ஓடியாங்க அப்படின்றாரு. இந்த அழைப்பு வந்து வேகமாக ஏற்றுக்கொள்ளப்படும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் அங்கே ஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னு பண்ணணும், அரசியல் பண்ணுறதுக்கு அங்கே சூழல் கிடையாது, ஆமாம் வாய்ப்புகள் கிடையாதுங்கிறதுனால கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படிங்கிறது. கண்டிப்பாக இன்னொன்று, நீங்கள் டிடிவி தினகரன் எடுத்துக்கோங்க, அவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடராக எமர்ஜ் ஆகி தன்னை ஆர்கேனர் இடைத்தேர்தலில் ப்ரூவ் பண்ணவர், ஒரு இடைத்தேர்தலில் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டார். அவர் பின்னாடி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆச்சு, அதே மாதிரியான ஒரு சமூக ஸ்ட்ரக்சரை தான் இவங்க பன்னீருக்கு அவர்களுக்காகவும் உருவாக்க நினைக்கிறாங்க. அது எப்படி ஒரு இது ஸ்ட்ரக்சர் உருவாக்கிட்டு இன்னொரு ஸ்ட்ரக்சர் பேரலலாக உருவாக்க முடியாது, அது சிரமமாக போயிடும், அது அவங்களுக்குள்ளே ஒரு பிரிவை ஏற்படுத்தும். இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஆகையினால வந்து இப்போது பன்னீர் அவர்களோட இருக்கிற மாவட்ட செயலர் ஆல்ரெடி முருகானந்தம் போயிட்டாப்ல, நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஈரோடு அவர் வர வேண்டியது யாரோ புதுசாக ஒரு பையனை போட்டீங்க, அவன் யாருன்னே தெரியல, நீங்கள் போட கள்ள ஜெராக்ஸ் எடுத்து வச்சு அவனை காமிச்சிட்டு இருக்கீங்க வேட்பாளராக, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே போயிட்டாப்ல. இது மாதிரி இந்த வெளியேற்றம் அப்படிங்கிறது இனி கடகடகடகட நான் நடக்க ஆரம்பிக்கும். இது நெருக்கத்தில் நடக்கும்பொழுது பன்னீர் அவர்களோட இருக்கிறதுங்கிறது ஒரு சில பேராக இருப்பாங்க. என்ன சொல்கிறேன், வைத்தியலிங்கம் வந்து ஒரு வேளை அந்த பக்கம் போயிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் இங்கே கேம் ஓவர் அப்படிங்கிறது தான் பார்க்குறேன். குறிப்பாக ஒரு மிக முக்கியமான மெசேஜை வந்து இபிஎஸ் சொன்ன மாதிரி தான் தெரியுது. 4.5 ஆண்டு காலம் நான் ஆட்சி நல்லா நடத்திட்டு இருந்தேன், இவ்வளோ நாள் வந்து 4 கட்சிகளாக 4 பிரிவுகளாக பிரிஞ்சிட்டு இருந்த அதிமுகங்கிறதெல்லாம் கிடையாது, இன்னும் ஒரே நபர் தான். அது வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்த ஒரு செய்தி அப்படிங்கிறதும் பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் தான் கடந்த முறை பேசும்போது 4 பிரிஞ்சுக்கிற கட்சி அதை பற்றியெல்லாம் ஏன் பேசுகிறீங்க அப்படின்லாம் கடந்து போனார் பொதுக்குழுவில் பேசும்போது திமுக மாதிரி. அவருக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாரு அதன் மூலமாக நம்ம பார்க்கலாம். இது ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப்பு, நான் எதிர்கட்சி தான் அப்படிங்கிறத அவர் பிரகடனப்படுத்துகிறார், நான் தான் பிரதான எதிர்கட்சின்னு பிரகடனப்படுத்துகிறாரு. இன்னும் நான் சொல்கிறேன், இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிஞ்சதுக்கு பிறகு ஒவ்வொரு துறை வாரியாக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே அந்தந்த துறை அமைச்சர்களை பர்சனலாக கேள்வி கேட்கறாங்க. இப்போ பள்ளிக்கல்வித்துறைன்னு வச்சுக்கோங்க, அன்பில் மகேஷை வந்து செங்கோட்டையன் கேள்வி கேட்பார், விளையாட்டுத்துறைக்கு உதயநிதிக்கு செங்கோட்டையன் கேள்வி கேட்பார், அதே மாதிரி பொதுப்பணித்துறையாக இருந்தது அப்படின்னாக்கா எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்பார். இது மாதிரி ஃபார்மர் மினிஸ்டர்ஸ் வந்து அந்தந்த மினிஸ்டர்ஸை இப்போ கேள்வி கேட்க போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு வியூகத்தை வச்சுருக்கிறாங்க. இனி வந்து கிளை கழகங்கள் அளவில் போராட்டங்களை தீவிரப்படுத்தும் அதிமுக, ஒன்றிய அளவில் போராட்டங்களை தீவிரப்படுத்தும், இதெல்லாம் இழந்த விஷயம். இப்போ இந்த ஸ்ட்ராங்காக ஒரு ஒற்றை தலைமை அப்படிங்கிற அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதுனால இனி வந்து இவர் நம்பி தான் போகணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் கிரியேட் ஆகிடும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் நைட்டு நைட்டு வரைக்கும் பதபதப்பாக இருந்தேன், காலையில் வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாருல, அவர் இருந்தாரோ இல்லையோ அந்த மாவட்ட செயலர்லாம் இருக்கான் பாருங்க, அவன் தான் ரொம்ப பதபதப்பாக இருந்தான். ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி நம்மளால் பன்னீர் வந்து 83 மாவட்ட செயலர் போட்டு வச்சிருந்தாரு,
இதில் வேற 1,00,000, 1,27,000 பதவிகள் போட போறேன்னு வேற அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒருவேளை ஆளுக்கு ஒரு இலை அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு அப்படின்னா, இவர் போட்ட 83 மாவட்ட செயலர் அதிமுக மாவட்ட செயலரா இல்லை எடப்பாடி பக்கம் இருக்கிறவங்க மாவட்ட செயலரா அப்படிங்கிறது ஒரு பெரிய டிஸ்பியூட் ஏற்பட்டிருக்கும். இப்போ அது எதுவுமே இல்லை, இந்த 83 பேரும் நுரோட்டில் நிற்கிறாங்க, நம்ம தான் கூண்டுக்குள்ளே நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, சூழல் வந்திருக்கு. ஆகையினால அவங்க எல்லாரும் தான் இப்போ நிம்மதியாக இருக்கிறாங்க. எடப்பாடியோட அவங்க ரொம்ப நிம்மதியாக இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு இவங்க போவாங்க, அவங்க கண்டிப்பாக போவாங்க, அதில் மாற்றிருக்கிறதே இல்லை. இவங்க நான் சொல்கிற மாதிரி வந்து ரெட்டலைக்கு கிளைம் பண்ணுவாங்க, சிம்பிளுக்கு கிளைம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் ஒரு வாதமாக பன்னீர் தரப்புலேருந்து வைக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சரியானது, அது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்னு தெரியல. ஏன்னா அந்த பொதுக்குழுவில் இவங்க நீக்கப்பட்டது செல்லுன்னு ஆயிடுச்சு. அப்போ அந்த கட்சியிலே அவங்க இல்லைங்க அப்படிங்கிறது தான் அறுதிப்பருமா தெரிய வருது. இவர் தான் ஒற்றத்தலைமை அப்படிங்கிறதையும் அங்கீகரிச்சாச்சு. அப்படி இருக்கும்பொழுது சிம்பிளுக்கு பி ஃபார்மில் கையெழுத்து போடுறதுக்கான உரிமையை பன்னீர் எந்த அளவில் லீகலாக எடுத்துக்கிட்டு போக முடியும், அந்த ஒரு பிரச்சனை இருக்குது அவங்கள்ட்ட. ஸோ இவங்க சீராய்வு மனு போட்டுட்டு அதன் மூலமாக ஒரு வேளை ஸ்டே ஆர்டர் விழுந்தால் எலெக்ஷன் கமிஷனுக்கு போகலாம். இல்லைனா சூட்டோட சூடாக பொதுச்செயலாளர் எலெக்ஷன் நடத்திட்டு இவங்க போயிட்டு எலெக்ஷன் கமிஷனில் அந்த டிராஃப்ட் எல்லாத்தையும் மாற்றிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பன்னீர் என்ன நினச்சாலும் சரி ரெட்டாலைக்கு கையெழுத்து உரிமை கோரவே முடியாது. இப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, நீங்கள் குறிப்பிட்டீங்க முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே பின்னாள் அமைச்சர்கள் நோக்கி கேள்விகள் கேட்பாங்க அப்படின்ட்டு. இந்த வழக்குகள்லாம் பெண்டிங் இருக்குது, டிவிஎஸ்சியுடைய வழக்குகள்லாம் பெண்டிங் இருக்குது, அதை எதுவுமே திமுக கையில் எடுக்குமாங்கிறதுக்கான கேள்விகள்லாம் இருக்குது. இனி திமுக எப்படி எடுத்தாலுமே அதை வச்சு அதிமுக அரசியல் பண்ணும். ஏன்னா காலங்கிறது கடந்துடுச்சுல, நீங்கள் சூட்டோடு அதெல்லாம் பண்ணியிருக்கோம், ஒரு வருஷத்துக்குள்ளே பண்ணியிருந்தா, ஒரு வருஷத்துக்குள்ளே பண்ணியிருக்கணும். இப்போ ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு சூட்டோடு முடிச்சிருவாங்க, அது டக்கு டக்குன்னு சொத்துக்குழு புழக்கப்படுவாங்க, பெயிண்டிங்குக்கு விசாரணை போக ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே எங்கே இருக்குது, இந்த ஆட்சிக்கு வந்தோடனே அந்த கரூரில் வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்டு அடித்தாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த கேஸ் என்னாச்சு, இப்போது விஜயபாஸ்கர் எல்லாமே எல்லார் வீட்லையும் அடித்தாங்க, வேலுமணி வீட்டில் எத்தனை தடவை அடித்தாங்க, 3 தடவை அடித்தாங்க. என்னாச்சு அந்த கேஸு, என்ன எடுத்தாங்க, எதுவுமே வெளியில் வரல. அவளையே இந்த இப்போ குடநாடு கேஸில் வந்து இருக்கிற மர்மங்களை வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதியே கொடுத்தாரு ஸ்டாலின். அந்த கேஸ் என்னாச்சு இப்போது. ஸோ இப்போ திமுக வந்து அதிமுக எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிறத நீங்கள் களத்தில் ஒன்றும் இதுதான் இல்லை, கேஸாகவும் ஒன்றுமே இல்லை, சும்மா சத்தமாக போயிட்டே இருக்கே தவிர, இந்த கேஸை வச்சு அதிமுகவை முடக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஒருவேளை இப்போ இதுக்கு மேலே அவங்க அதை கையில் எடுத்தாங்க அப்படின்னா, இந்த தீர்ப்பு ஒற்றைத்தலைமைக்கு அப்படின்னு வந்திருக்கிறதுனால இனி அவர் ஃபுல் ஃபிளெஜில் அவர் இறங்கி அடிப்பார். நீங்கள் எங்கே யோக்கியமா, அரசியல் பழிவாங்கல், அரசியல் பழிவாங்கல்னு சொல்லுவார், அந்த வெள்ளம் கதை எடுப்பார், மின்சார கதை எடுப்பார், அது இதுன்னு எல்லா கதையும் இனி எடுத்து பேசுகிறார். திமுகவும் உள்ள பிரச்சனை இருக்குங்கிறதுக்கு அப்படியே அதுக்கான ஆதாரங்கள்லாம் வர்றதுனால அது எடப்பாடியோட ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் அரசியல் பழிவாங்குதல், முழுக்க முழுக்க அரசியல் பழிவாங்குதல். இன்னும் சொல்ல போனால் இந்த 4 பிரிவாக வந்து இயங்கணும்னு சொன்னாங்க, இப்போ நான் ஒற்றைத்தலைமை ஆகிட்டேன், அந்த ஒற்றைத்தலைமை ஆனது பிடிக்காம தான் என்னை வந்து பழிவாங்குறார் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி மொத்த அதிமுக தொண்டர்களையும் அப்படியே டிஎம்கே பக்கம் நான் எகட்சியை திருப்பி விட்டுருவோம்ல. ஸோ இப்போ அதுக்குண்டான சூழல் எல்லாத்தையுமே இப்போ இந்த களம் வந்து இப்போ உருவாக்கி வச்சிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஓகே, ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து தேர்வு செய்யப்படுறாருன்னா தேசிய அளவில் வந்து எல்லாமே வாழ்த்து வரும். ஆனால் திமுக கூட்டணியிலிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வாழ்த்து வந்திருக்கு, அதான் பலரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. திருமா பலவன் அவர்கள் தான் கொடுத்துருக்காரு அந்த வாழ்த்து செய்தியை ட்விட்டில். பாஜக கூட இருக்கிறீங்க அப்படின்னாலும் அதுவும் ஒரு இழுக்கு அப்படிங்கிற மாதிரியான ட்விட்லேயும் மென்ஷன் இருக்காரு, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக அதை நம்ம பார்க்கணும், ஏன்னா வந்து அதில் பல பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்குது. இந்த ட்வீட் எதுக்கு வந்தது அப்படிங்கிறத முதல்ல கவனிக்கணும். அதாவது பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வந்து 10.5% இடஒதுக்கீடுக்காக, வன்னியர் இடஒதுக்கீடுக்காக முதலமைச்சர் சந்தித்து பேசுகிறாரு. வெளில வந்து என்ன சொல்கிறாரு, நாங்கள் இடஒதுக்கீடுக்காக தான் பார்த்தோம், இதில் அரசியல் இல்லை அப்படிங்கிறாரு. நம்ம திருமாவளவனோட இருக்கிறவங்கள்ட்ட நானும் பேசினேன், அவங்க சொல்கிறாங்க அரசியல் இல்லை அப்படிங்கிறதே அரசியல் தான், இந்த சந்திப்பே ஒரு அரசியல் தான். இடைத்தேர்தல் நடக்குது அப்படிங்கும்போது இவ்வளோ நாள் பார்க்காத வந்து இன்னைக்கு போய் பார்க்க, இன்றைக்கி போய் பார்க்குறாங்க. அவர் தமிழை தேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயணத்தை ஒன்று ஆரம்பித்து போயிட்டுருக்காரு பெரியவர். அப்படி இருக்கும்பொழுது இவங்க போய் பார்க்குறாங்க. பாமக விடுதலை சிறுத்தைகளுடைய இது என்னங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்பொழுது இவங்க போயிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க, வெளில வந்து அரசியல் இல்லைங்கிறாங்க, இதுவே வந்து ஒரு பெரிய சந்தேகத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்மளை வந்து அவங்க டவுன் பண்ண பார்க்குறாங்களோ, பாமக வச்சுக்கிட்டு நம்மளை வந்து ஷட்டில் பண்ண பார்க்குறாங்களோ, டிஎம்கே பண்ண பார்க்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் விடுதலை சிறுத்தைகள் மத்தியில் இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ட்விட்டு. அந்த ட்விட்டிலே பாருங்கள், நீங்கள் சொல்கிறது உண்மை, திமுக கூட்டணியில் யாரும் வாழ்த்து தெரிவிக்கல. ஈவன் வந்து உங்களுக்கு பாஜகலேருந்து வந்த மாதிரி நான் பார்க்கல, இன்னொரு வரைக்கும் நான் பார்க்கறது, ஷூட் போகிற வரைக்கும் நான் பார்க்கல. அப்படி இருக்கும் பொழுது வந்து திருமாவளவன் டக்குன்னு வந்து ஒரு ட்விட் போடுறாரு, வாழ்த்துக்கள், மிகப்பெரும் ஆளுமையாக நிரூபித்து விட்டீர்கள். இந்த வார்த்தையில் வலிமையான ஆளுமை, மிகப்பெரும் ஆளுமையெல்லாம் என்னங்கிறது, அப்போது ஸ்டாலினுக்கு நிகரானவர் அப்படிங்கிற அந்த ப்ரொஜெக்ஷன் அங்கே கொடுக்குறாரு ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பாஜகங்கிற அந்த ஒரு இழுக்கை இனிமேல் தூக்கிட்டு சுமக்காதீங்க அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், பாஜக கழட்டி விடுங்க,
நாங்க ரெடியா இருக்கோம் அப்படிங்கறதுதான் அந்த பொலிட்டிக்கல் மெசேஜ். 2021 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க பாஜக கூட இருக்காதீங்க அப்படிங்கற ரொம்ப அழுத்தமா, ரொம்ப ரொம்ப அழுத்தம். அவங்களுடைய திமுக கூட்டணியில இருக்கிற பல தலைவர்களுடைய மனநிலையே அதிமுகல பாஜக இல்லைன்னா நேராக அங்கே போய் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற அந்த மனநிலை தான் இருக்கிறாங்க. ஏன்னா பல விஷயங்கள் இருக்குது, மின்கட்டண உயர்வு எடுத்துக்கோங்க, விவசாயிகள் பிரச்சனைகள் இருக்குங்க, எல்லா பிரச்சனைகளுமே கம்யூனிஸ்ட்டுகள் வந்து பேச முடியாமல் இருக்கிறாங்க. இப்போ இந்த எலெக்ஷன்லேயே எடுத்துக்கோங்க, தரிப்பட்டறைகள்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் லாஸாக போயிட்டுருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் மின்கட்டண உயர்வு அப்படிங்கிறது கழுத்து நெரிச்சிக்கிட்டு இருக்கு. இதை எந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களாலையும் பேச முடியலை, ஏன்னா திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க. இடைத்தேர்தல் கேம்பெயின் குழுவில் அவங்களால போக முடியாமல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நெருக்கடி ஆகிட்டே இருக்குல்ல. எவ்வளோ நாளைக்கு வந்து சிபிஎம் பாலகிருஷ்ணன் வந்து நெருக்கி கொண்டு போவார், சமாளிச்சு அவரும் என்னமோ அப்பவோ பேசுறாரு. பட் இருந்தா கூட கூட்டணி தர்மங்களுக்கு கட்டுப்படுத்த அவர் அமைதியா இருக்க வேண்டியதா இருக்கு. இது அதே நேரம் அதிமுக அலையன்ஸ்குள்ள பிஜேபி இல்லை அப்படின்னா இவங்க தாராளமா அங்க போறதுக்கான வாய்ப்புகள் ஓபன் ஆயிடும்ல. இதைத்தான் திருமாவளவன் வந்து விரும்புறாரு, தன்னுடைய விருப்பத்தை சூசகமா வெளிப்படுத்திருக்காரு, ட்விட்டர்ல வெளிப்படுத்திருக்காரு. ஓகே, பாப்போம் அண்ணாமலை அவர்கள் வந்து வாழ்த்த போறாரா இல்ல என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற எல்லாமே பொறுத்திருந்து பார்க்கலாம். குறிப்பா அடுத்தடுத்த கட்டங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு நம்ம தொடர்ச்சியா பேசலாம். nativespecial.com super tasty snacks name ilaga kollu online la order panunga 3 naala delivery vaangikanga nativespecial.com